இன்றைய மன்னா 2 ராஜாக்கள் 3:18 2 ராஜாக்கள் 3:18 இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். நேற்று தினத்தில் பார்த்தோம், காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீரே கிடைக்காமல் இருந்த ஒரு இடத்துல தண்ணீர் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் தண்ணீர் கிடைப்பதற்குரிய காற்றும் மழையும் நீங்கள் காண மாட்டீர்கள், ஆனாலும் தண்ணீர் கிடைக்கும் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நமக்கு எதெல்லாம் மிக கடினமாக தோன்றுகிறதோ அது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம், அற்பமான காரியம். அவரால் எளிதாக இந்த அற்புதத்தை செய்ய முடியும், உடனடியாக அற்புதத்தை செய்ய முடியும், உங்களுடைய தேவைகளை நேர்த்தியாய் சந்திக்க முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி என்னால் செய்து முடிக்க முடியும் என்று நீங்கள் திகைத்து மலைத்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் கடினமாக தோன்றுகிறதோ அது கர்த்தருக்கு அற்பமான காரியம். உங்கள் நம்பிக்கையை கர்த்தருடைய வல்லமையின் மேல் வைங்க, உங்கள் நம்பிக்கையை கர்த்தருடைய நாமத்தில் வைங்க, உங்கள் நம்பிக்கையை இயேசுவின் மீது முற்றிலுமாக வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்கு எதெல்லாம் கடினமாய் தோன்றுகிறதோ அது உங்களுக்கு அற்பமான காரியம். ஒரு ஆண்டரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு தொடுதல் தொட்டால் போதும், ஆண்டரே உம்முடைய வல்லமை அனுப்பினால் போதும், எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவ. ஆண்டரே, உமக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஆண்டரே, யாருடைய உதவியும் இன்றி நீர் அற்புதங்களை செய்ய முடியும். என் தேவனால் எல்லாம் கூட. இன்றைக்கி எதெல்லாம் பார்த்து அவங்க சோர்ந்து போய் இது எப்படி நடக்கும், ஒரு அறிகுறியும் தெரியலையே, இதை நான் எப்படி செய்து முடிக்கப் போகிறேன் என்று அவங்க கலங்கி தவித்து நிற்கிறாங்களோ, அந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் உதவியாகும் கரம் வந்து அவங்களுக்கு அற்புதத்தை செய்வீராக, நன்மைகளை செய்வீராக, வல்ல பெரும் காரியங்களை செய்வீராக, பலத்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிற இயேசுவி நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பலத்த கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுக்காக யாவே செய்வார்.